தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு மீண்டும் 6000-க்கும் கீழ் குறைந்திருக்கும் நிலையில் குணமடைந்து வீடு திரும்புவோர் எண்ணிக்கை 86 விழுக்காட்டை கடந்துவிட்டது. சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கும் செய்தி குறிப்பில் ஒரே நாளில் புதிதாக 5956 பேருக்கு தொற்று உறுதியாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் ஒட்டுமொத்த பாதிப்பு 428,041 அதிகரித்துள்ளது. மேலும் 2 நாட்களுக்கு பிறகு ஒரு நாளில் பாதிப்பு எண்ணிக்கை 6000-க்கும் கீழ் குறைந்துள்ளது. சென்னையில் புதிதாக 1150 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் இதுவரை மொத்தம் 1,35,000-க்கும் மேற்பட்டவர்கள் வைரஸ் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் ஒரே நாளில் புதிதாக 4,858 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 91 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் இதுவரை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7,322 அதிகரித்துள்ளது. தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் 6008 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதன் மூலம் குணமடைவோர் விகிதம் 86 விழுக்காட்டை கடந்து ஒட்டுமொத்தமாக 3,68,141 உள்ளது. மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் 73,097 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுவரை பரிசோதனை செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 47,00,000 நெருங்கியுள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் புதியதாக கொரோனா தொற்று உருவாகியுள்ளது. இதில் சென்னை உட்பட 25 மாவட்டங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக ஒரே நாளில் 1150 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கோவையில் 589 பேருக்கும் சேலத்தில் 497 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு கடலூர் மாவட்டங்களில் 300 பேருக்கு மேல் தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது.